கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள ரவுடி எண்ணூர் தனசேகரிடம் மீண்டும் செல்போன் கைப்பற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மத்திய சிறையில் கடந்த 6 மாதமாக ரவுடி எண்ணூர் தனசேகரன் அடைக்கப்பட்டு உள்ளார். கடந்த ஆகஸ்ட் 8 சிறையில் போலீசார் நடத்திய சோதனையில் தனசேகரனிடமிருந்து செல்போன், சார்ஜர், பேட்டரி உள்ளிட்டவற்றை கைப்பற்றப்பட்டன. அப்போது உதவி ஜெயிலர் மணிகண்டனுக்கும் எண்ணூர் தனசேகருக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த 28 உதவி ஜெயிலர் மணிகண்டனின் வீட்டிற்கு தீ வைத்து அவரது குடும்பத்தினரை கொல்ல முயற்சி நடந்தது. இத்தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்த வழக்கில் எண்ணூர் தனசேகரனின் மனைவி உள்ளிட்டவர்களை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சிறையில் மீண்டும் சிறைத்துறை அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரவுடி எண்ணூர் தனசேகரனிடம் மீண்டும் ஒரு செல்போன் இருப்பதை கண்டுபிடித்து கைப்பற்றினர். இதுகுறித்து சிறை ஜெயிலர் ஏழுமலை கொடுத்த புகாரின் பேரில் கடலூர் முதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.